வனிதாவுக்கும் பீட்டர்பாலுக்கும் கிறிஸ்டின் முறைப்படி ஜூன் டுவெண்ட்டி அன்னைக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது இந்நிலையில் பீட்டருடைய முன்னாள் மனைவி ஹெலன் பீட்டர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க புகார் மனுவில் தன்னை டிவோர்ஸ் பண்ணாமே பீட்டர் இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டதாகவும் தங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் பீட்டரும் தானும் ஏழு வருஷமா பிரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க ஹெலனுடைய இந்த மனுவை தொடர்ந்து பால் வனிதா திருமண அறிவிப்பு வெளியான உடனே புகார் அளித்திருக்கலாமேன்னு சோஷியல் மீடியாவில் பல கேள்விகள் எழுப்பினாங்க அண்ட் இதை தொடர்ந்து பாலோடைய ஒய்ஃப் ஹெலன் ரீசெண்டாக பல சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதில் ஹெலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்விடேஷனை பார்த்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் போலீஸ் பீட்டரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரணையில் பீட்டர் வனிதாவை திருமணம் செய்து கொள்ள போகிறது உண்மைதான் ஆனால் ஹெலனை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லியிருக்காரு அண்ட் பீட்டர் போலீஸ் கிட்ட ஒரு கேக் வெட்டிக்கலாமான்னு கேட்டிருக்காரு கேக்லாம் வெட்டக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் முறையாக டிவோர்ஸ் பண்ணாமல் திருமணம் செய்தால் நடவடிக்கை எடுக்கலான்னு கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு பீட்டர் இந்நிலையில் இவங்க திடீர்னு திருமணம் செய்திருப்பது எங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் பேசிய எலிசபெத் எனக்கு பீட்டர் பாலா டிவோர்ஸ் பண்ண விருப்பமே இல்லைன்னு அவர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனா என்னுடைய கணவர் பீட்டர் வனிதாவோட கட்டுப்பாட்டுல இருக்காரு டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வனிதாவும் பீட்டர் பாலும் இணைந்து தன்னை மிரட்டுவதாகவும் சொல்லியிருக்காங்க பீட்டர் பாலோடைய முதல் மனைவி ஹெலன் வெளியிட்டுள்ள இந்த நியூஸால சோஷியல் மீடியால பெரும் சர்ச்சை ஏற்படுத்திருக்கு அண்ட் இன்விடேஷனை பார்த்த உடனே நான் பீட்டர்ட்ட இதை பத்தி கேட்டேன் யூடியூப்காக நாங்க செய்த ப்ரொமோஷன் சொல்லிட்டாரு ஆனா நாங்க வடபனியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஆனா போலீஸ் எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல ஆனா போலீஸ் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேஷன்ல இருந்து வனிதாக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அதுக்கு வனிதா நான் ஹிண்டோ எங்க அம்மா ஒரு ஹிண்டோ மோதலாம் எங்களுக்கு கல்யாணம் இல்ல தாலி கட்டிக்கினாதான் கல்யாணம் இது வெறும் ஷூட்டிங் தான் சொன்னதும் ஸ்டேஷன்ல இத கைப்படியா எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க வனிதாவும் கைப்படியா எழுதி ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹெலன் அண்ட் இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி வனிதா சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இந்த பிரச்சனை நான் எதிர்பார்த்தது தான் வருஷத்துக்கு முன்னாடியே பீட்டரும் ஹெலனும் பிரிஞ்சிட்டாங்க நாங்க திருமணம் செய்யறது ஹெலனுக்கு தெரியும் பணம் பறிப்பதற்காக அதுதான் இது போல் செய்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்டு ப்ளாக்மெண்ட் செய்கிறாங்க இதை சட்டரீதியாக சந்திக்க தயாராக இருக்கும் சினிமாவில் இருக்கிற நான் இது போல் நிறைய பிரச்சனையை பார்த்துருக்கேன் அண்ட் இது எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காதுன்னு மனிதா சொல்லியிருக்காங்க